திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தேம் எல்லாவலான் தனை ஏத்து இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் வாகீசப்பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேடப் பொலிவழகும் துதித்து வாழ்வாம். எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற அம்மையப்பருடைய திருவருளால் தர்ஷன் டிவி நேயர்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாறை கேட்டு இன்புற்று வருகிறீர்கள். 63 நாயன்மார்கள் போல் உலகத்தில் வாழ்ந்தவர் யாரும் இல்லை. ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு தொண்டுகள் செய்து இறைவனுடைய திருவடி நிழலை சேர்ந்தவர்கள். 63 நாயன்மார்கள் மானுடராக பிறந்தவர்கள். அப்படி அவர்கள் பிறந்து அடியார்களுக்கு தொண்டு செய்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்து பெருமானுடைய திருவடி நீழலில் எஞ்ஞான்றும் விளங்கியிருக்கின்றவர்கள் 63 நாயன்மார்கள். அவதாரம் என்பது வேறு, திருவிளையாடல் என்பது வேறு. ஒரு மனிதன் இயற்கையோடு சேர்ந்து இருந்து பெருமானுடைய திருவடி நீழலில் சேர்வது என்பது ஒன்று. 63 நாயன்மார்கள் இயற்கையோடு ஒற்று இருந்து இறைவனுடைய திருவடி நிழலை சேர்ந்தவர்கள். அப்படி 20 நாயன்மார்களை வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டோம் தர்ஷன் டிவி மூலமாக. இப்பொழுது 21வது நாயன்மார் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசு என்று பெயர் வந்ததே ஒரு பெருங்கதை. ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். 1000 நாக்குகள் படைத்த ஆதிசேஷனாலையும் அறிய முடியாதது. திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கு அரையன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுவார்கள். அப்படியே திருநாவுக்கு அரசு என்று பெயர் வந்ததே ஒரு பெரும் கதை. அந்த திருநாவுக்கு அரசு எந்த ஊரில் பிறந்தார், அவருடைய நாடு எது என்று பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் வாழ்கின்ற மண் தொன்மை முறை வரும் மண்ணில் துகள் அகன்றி துகள் இல்லா நம்மை நிலை
ஒழுக்கத்தின் அலம் சிறந்த குடில். ஒரு மனிதன் பிறப்பதற்கு நல்ல குடிலா இருக்கணும். அப்படியே குடில்னா என்ன? இப்பொழுது ஜாதி என்று சொல்கிறார்கள். அது திருமுனைப்பாடி நாடு என்ற ஒரு நாடு. அந்த நாடு எப்பேற்பட்ட சிறப்புடையதாம். மண்ணீ நிறைந்து உனது திருமுனைப்பாடி வளநாடு என்று சொல்வார்கள். வளமை பொருந்திய நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் எந்த ஆறு ஓடுகிறது என்று கேட்டால் பெண்ணை ஆறு ஓடுகிறது. அந்த பெண்ணை ஆற்றில் இரு கரையும் புரண்டு வெள்ளம் ஓடுகிறது. புனப்பண்ணை மணியின் நொடும் புறவின்னரும் புதுமலரின் கனைப்பு எண்ணில் திரை சுமந்து கரை மருங்கு பெரும் பகட்டு ஏர் இன பண்ணை உழும் பண்ணை எறிந்து உளவிய உலகும் வனப்பு என்னவரும் பெண்ணை மானதியாய் வளம் பெருகும். இந்த திருமுனைப்பாடி நாடு இப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நாடு திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் பெண்ணை ஆறு ஓடுகிறது. அந்த பெண்ணை ஆறு வளம் பெருக்குகின்றது அந்த ஊரில், அந்த நாட்டில். எப்படியும் கால் எலாம் தகட்டு வரால் கரும்பு எல்லாம் கண் பொழிந்தேன் பால் எல்லாம் கதிர் சாலி பரப்பு எல்லாம் குலை கமுகு சால் எல்லாம் தரள நிறை தடம் எல்லாம் செங்கழுநீர் மேல் எல்லாம் அகில் தூபம் விருந்து எல்லாம் திருந்து மனை. மனை என்றால் வீடு. அந்த திருமுனைப்பாடி நாடு என்ற திருத்தலத்தில் அத்தனை வீடுகளிலும் விருந்து உண்ணுவார்களாம். அங்கே இருக்கிற குளத்தில் செங்கழுநீர் பூ நிறையாக பூத்திருக்குமாம். செங்கழுநீர் பூ மட்டுமல்லாமல் கமுகு என்று சொல்லக்கூடிய பாக்கு குலைகள் மரங்கள் எல்லாம் நல்ல வானுயர வளர்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, கரும்பு நல்ல செழிப்பா இருக்கிறான். கண் பொழிந்தேன், நல்ல செழிப்பான கரும்பு. நெல்லில் பார்த்தா பல நெல்கள், அதில் சாலி என்ற ஒரு நெல் வகை. அந்த கதிர் முத்தி தலையை சாய்ச்சிக்கிட்டு நிற்குதான். சால் எல்லாம் தரள நிறை மேல் எல்லாம் அகில் தூபம். அந்த மேகங்கள் எல்லாம் அகில் தூபம் போட்டது போல் அப்படியே அந்த கரும்பு வயலில் கமுகு என்று சொல்லக்கூடிய பாக்கு குலையில் அந்த நாடு அப்படி இருக்கிறதாம், திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் கடைசியர்கள் வயல் குறைந்த கரும்பு குறைப்பொடி செழுஞ்சாறு. அந்த கரும்பு முத்தி அந்த வயல்ல சாறு ஒழுகி ஓடுதான். அந்த கரும்பு சாறு ஒழுகி அதிலிருந்து தென்னை மரம் வளருதான். அந்த தென்னை மரத்திலிருந்து தென்னங்குலை உழுந்து வாழைக்குலையில உழுதான். அந்த வாழைக்குலையில உழுந்து அது சேறு செய்து
அப்பேற்பட்ட வயலாக இருக்கிறதாம் அந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய வளம். கடைஞர் மிடை வயல் குறைந்த கரும்பு குறை பொழி கொழும் சாறு இடை தொடுத்த தேன் கிழிய இழிந்து ஒழுகு நித்தம் உடன் புடை பறந்து ஞமிரி ஒழிப்ப புது புனல் போல் மடை உடைப்ப உடை மடை அக்கரும்படு கட்டியின் அடைப்ப ஊர்கள் தோறும் அந்த கரும்பு சாறு ஒழுகி அந்த வயல்கள் எல்லாம் கரும்பினுடைய கட்டி அப்படின்னு என்ன, கரும்பு கட்டின்னு என்ன வெள்ளம், அந்த வெள்ளம் கட்டி கட்டியாக வயலில் இருக்குதான், அந்த வாய்க்காலில் இருக்குதான். அப்பேற்பட்ட நாடு திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் மறையவர் குலத்தில் பிறந்தவர் அப்பர் பெருமான். கரும் கதலி பெரும் குலைகள் கலிற்று கைமுகம் காட்ட மருங்கு வளர் கதிர் சென்னல் வயல் பரவி முகம் காட்ட. நாம் முன்பு சொன்னது போல் கதலின்னா வாழைமரம். அந்த கதலி பெரும் குலைகள் கலிற்று கைமுகம் காட்ட. கலிற்றுன்னா எப்போதுமே வாழைப்பூ வந்து சிரிப்பாக இருக்காது, அது முகம் சூம்பி போயிருக்கும். அப்படி திருமுனைப்பாடி நாடு வளம் பெருகியிருக்கின்றதாம். கதலி பெரும் குலைகள் கலிற்று கைமுகம் காட்ட. வாழைப்பூ என்றைக்குமே சிரித்தது கிடையாது. வாழைப்பூ அப்படியே உம்முன்னு இருக்கும். யாராச்சும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியாக இருந்தால் நாம் கேட்குறது என்ன வாழைப்பூ மாரி மூஞ்சி இருக்குதுன்னு. ஏன்னா வாழைப்பூ சிரிச்சு இப்போ நாளே கிடையாது. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கின்ற வாழைப்பூ சிரிக்குதான். கலிற்று கைமுகம் காட்ட மருங்கு வளரு கதிர் சென்னல் வயல் புறவிமுகம் காட்ட. அந்த வயலில் இருக்கின்ற நெற்கதிரில் எல்லாம் நல்ல முகங்காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்குதான். பெரும் சகடு தேர் காட்ட வினைஞர் ஆர்ப்ப ஒளி பிறக்கும் நெருங்கிய சாதுர பலம் நிகர்பணவாம் நிறை மருதம். அந்த ஊரும் மருத நிலம் உடையவது. அந்த மருத நிலத்தில் இத்தனையும் இருக்குதான். அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு சிறப்பெல்லாம் சொல்கிறார் பாருங்க. பெரிய பண்ணை பண்ணையாக இருக்குதான் இந்த திருமுனைப்பாடி நாடு. நரை ஆற்றும் கமுகு நவமணி கழுத்தின் உடன் கூந்தல் பொறையே ஆற்றா மகளிர் என புறம்பலை தண்டலை வேலி துறையே ஆற்ற மணி வண்ண கரும்பு இறைக்கும் பெரும் பண்ணை நிறையே ஆற்று நீர் கொழுந்து படர்ந்து ஏறு நிலைமையதனால். அந்த கரும்பு எப்படி இருக்குதான், பெண்கள் நவரத்தன மணி கழுத்தில் போடுறது போல இருக்குதான். கரும்பு எங்கேயாச்சும் அப்படி இருக்குமா? கரும்புல கணு கணு கணுவாக இருக்கும், அதை அப்படி பார்த்து சொல்கிறார்கள். நவமணி கழுத்தின் உடல் கூந்தல் பொறை ஆற்றா மகளிர் என புறம்பலை தண்டலை வேலி. அந்த நவரத்தன மணி கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த கருங்கூந்தலாக இருக்குதான் கரும்பு. இதெல்லாம் எங்கே போய் பார்த்தார் சேக்கிழார் பெருமான்? கரும்பு கூந்தலாக இருக்குதுன்னு. மணி வண்ண கரும்பு இறைக்கும் பெரும் பண்ணை
நிறை ஆற்று நீர் கொழுந்து படர்ந்து ஏறு நிலைமையதனால் அப்படி வளமாக இருந்த நாடு நம்ம தமிழ்நாடு. இன்னைக்கு எல்லா வளமும் போச்சு, நீர் வளம் போச்சு, நிலவளம் போச்சு, எல்லா வளமும் போயிடுது. இன்னைக்கு இருக்கிறது ஒரே ஒரு வளம், செல்வம் தான் இருக்குது. எல்லார்கிட்டையும் இன்னைக்கு செல்வம், செல்வம் இல்லாத ஆள் யாரும் கிடையாது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருமுனைப்பாடி நாடு. அது மட்டுமா, பசு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குதான். எப்படி? உருமேகம் என மண்டி உகைத்த கரும் கன்று போல் வரும் ஏனி செங்கல் வரால் மடிமுட்ட பால் சொரியும் கருமேதி தனை கொண்டு கரையே புரள்வது திரை வாவி. வாவின்னா ஒரு ஏரிக்கு பேர் வாவின்னு பேர், பெருசாக இருக்கிறதற்கு வாவின்னு பேர். தூய தமிழ் சொல் ஏரிக்கு வாவின்னு பேர். இன்னைக்கு இந்த வாவின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, படுபாவின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். வாவின்னு சொன்னால் படுபாவின்றான். வாவி என்பது நீண்ட பெருசாக இருக்கிறது, ஏரிக்கு பேர் வாவின்னு பேர். அதான் திரை வாவி, கடல் போல இருக்குமா. கரை புரள்வ திரை வாவி, அது எப்படி இருக்குதா? ஒரு பசுமாட்டுக்கிட்ட கண்ணுக்குட்டி போய் முட்டி பால் குடிக்கிறது போல இருக்குதா. உகைத்த கரும் கன்று போல் மடி முட்ட பால் சொரியும் கருமேதி தனை கொண்டு. அந்த பெண்ணை ஆற்றில் அந்த மேகங்கள் மழையை பொழிந்து அங்கே இருக்கிற வாவி ஏரியல் எல்லாம் நிறைந்து இருக்குதா. எப்படி? பசுமாட்டுக்கிட்ட கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற போது தன்னால் சொரியுமா. கன்று முட்டி காலி உண்ண கதலி போல என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார்கள். அந்த கன்று குட்டி முட்டுகிற பொழுது பால் தன்னால் சொரியுமா, அன்பு மேலீட்டினால். அப்படி சொரிகின்றதா, கருமேதி தனை கொண்டு கரை புரள்வ திரை வாவி. எப்படி ஓமை சொல்றார் பாருங்க செக்கிழார் பெருமான். நல்ல கருமேகம், அந்த கருமேகத்திலிருந்து மழை துளிகள் முத்து முத்தா உழுவுதான். அந்த முத்து முத்தா உழுகிறது பெண்கள் நவமணிகள் போட்டிருக்கிறது போல இருக்குதான். இங்கேருந்து அங்கே கொண்டு கூட்டணும். அந்த மழை பொழிவது கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறது போல இருக்குதான். எவ்வளவு சிறப்பாக இருந்திருப்பாருங்க அந்த காலம். இன்னைக்கு மொய் அழி சூழ் நிறை நீல முழு வளங்கள் அலைய, அப்பேற்பட்ட சூழல்கள் நிறைந்த திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் ஒரு ஊர் திருவாமூர். அந்த திருவாமூரில் நாவுக்கரசர் பெருமான் திரு அவதாரம் செய்கிறார். அந்த இவர் மட்டும் அந்த திருமுனைப்பாடியில் பிறக்கலை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்தார் என்பதை சேக்கிழார் இங்கே அறுதியிட்டு சொல்கிறார்கள். மரம் தருத்தி நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறம் தருணாவுக்கு அரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்து அருள உளது ஆனால் நம் அளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. அப்பேற்பட்ட சிறப்பான ஊராம். ஒரு அடியார் பிறக்கல அந்த நாட்டில், ரெண்டு அடியார்கள், ரெண்டு பேரும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவ அடியார் பெருமக்கள். ஆளாள சுந்தரரும் நாவுக்கரசர் பெருந்தகையும் திரு அவதாரம் செய்த நாடு திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு,
ஒரு ஊருக்கு அழகு ஆறு இருக்கணும். ஆறு இல்லா ஊர் பாழுன்னு சொல்லுவாங்க. நெய்யில்லா உண்டி பாழுன்னு சொல்லுவாங்க. நாம் சாப்பிடுகிற பொழுது நெய் போட்டு சாப்பிடணும். ஆறில்லா ஊர் பாழ், அழகில்லா பெண்டீர் பாழுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்கள் அழகாக இருக்கணுமா? ரம்ப மேரி, ஊர்வசி மேரி, மேனக மேரி அவள் அழகாக இருக்கணுமா? ஒரு நாட்டினுடைய சிறப்பு ஆறு, உண்டியினுடைய சிறப்பு நெய், பெண்டீருடைய சிறப்பு அழகு. இதெல்லாம் சேக்கிழார் பெருமான் எங்கே போய் பார்த்தாருன்னு தெரியல. இந்த ஊரில் ரெண்டு நாயன்மார்கள் பிறந்திருக்கிறார்கள், அப்பர் பெருமானும் ஆலால சுந்தரரும். அப்பேற்பட்ட நாடு திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் எல்லாரும் பாடுவாங்களாம், அதுதான் பாடின்னு பேர். சென்னையிலும் ஒரு பாடி இருக்குது, என்ன புண்ணியம், சென்னையிலையும் ஒரு பாடி இருக்குது. திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. அந்த பாட்டில் சீர்வரிசை இருக்கும், அப்பேற்பட்டெல்லாம் பாடுவாங்களாம். அந்த திருமுனைப்பாடி நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரா அப்பர் பெருமான். அது என்ன ஊர்? இவ்வகைய திருநாட்டில் எனை பல ஊர்களும் என்று மெய் வளங்கள் ஓங்க வரும் மேன்மையன ஆங்கு அவற்றுள் செய்வ நெறி ஏழு உலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாம் ஊர். அந்த ஊரில் சிவம் பெருக்குமா? எல்லாரும் சிவபலத்தோடு இருப்பாங்களாம். உத்திராட்சம், விபூதி, அக்குமாலை, உத்திரியமாக விளங்குகின்ற இடுப்பில் இருக்கின்ற துணி, மேலே இருக்கின்ற துணி, அப்படி சைவ வேடத்தோடு இருப்பாங்களாம் அந்த திரு ஆமூர் என்ற திருத்தலத்தில். அந்த திருவாமூரில் இருக்கின்ற சைவ வேளாளர்களை பார்த்து உலகமே வியக்குதான். சைவ நெறி ஏழு உலகும் பாலிக்கும் தன்மையினால் இந்த மூவேழு உலகத்திலையும் அந்த சைவ நெறி அந்த இதில் தன்மையில் இருக்காங்களாம். ஒரு நாடு இருந்தால் பல ஊர் இருக்கும், ஒரு மாவட்டம்னா பல ஊர் இருக்கும், ஒரு தாலுக்கான்னா பல ஊர் இருக்கும். அந்த ஊரில் நடுநாயகமாக இருக்கிறது திருவாமூர். அந்த திருமுனைப்பாடி நாட்டில் நடுநாயகமாக இருக்கிறது திருவாமூர். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம்னு இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா இருக்குது? உத்திரமேரு தாலுக்கா இருக்குது, காஞ்சிபுரம் தாலுக்கா இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா இருக்குது, வாலாஜாபாத் இருக்குது, எத்தனையோ தாலுக்காக்கள் இருக்குது. அத்தனை தாலுக்காக்களிலும் சிறந்த ஊராக விளங்குகின்றது திருமாகரல் திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளை பதிகம் உள்ள திருத்தலம் திருமாகரல். அது எப்படியும் அறிவி போய் மாகரல்னாச்சுன்னு தெரியல. திருமாகரல் என்று பெயர், ஆனால் அது மாகரல் ஆகிப்போச்சு. அது மாகரல் என்று சொன்னாலும் பரவாயில்ல, மாவரை என்று ஆகிப்போயிட்டு. இன்னும் பிற்காலத்தில் எப்படி ஆகும்னு தெரியல. காஞ்சி மாநகரத்தில் அருகாமையில் இருக்கின்றது திருத்தலம் திருமாகரல். அப்படி திருமுனைப்பாடி நாட்டில் நடுநாயகமாக விளங்குகின்றது திருவாமூர். அந்த திருவாமூர் திருத்தலத்தில் தான் அப்பர் பெருமான் அவதாரம் செய்ய இருக்கிறார்கள். அந்த சிவம்பெருக்கின்ற திருவாமூரில் யார் யாருக்கு பிறக்கிறாங்க, அவனுடைய தாய் தந்தையர் பெயர் என்ன? ஆங்கு வனமுலைகள் சுமந்து அணங்கு வன மகளிர் இடை ஏங்குவன நூபுரங்கள் இறங்குவன மணி காஞ்சி ஓங்குவன மாட நிறை ஒழுகுவன வழுவில் அறம் நீங்குவன தீங்கு நெறி நெருங்குவன பெருங்குடில்கள். அந்த திருவாமூர் தலத்தில் தீங்குகள்லாம் நீங்கி போயிடுமா?
தீங்குவன தீங்கு நெறி. அங்க யாருமே தீங்கு யாருக்கும் செய்ய மாட்டாங்களாம், எல்லாருக்கும் நல்லதே செய்வாங்களாம். ஒழுகுவன வழுவில் அறம் நீங்குவன, அந்த அறத்தோட வாழுகிறார்களாம். பெண்கள் எல்லாம் அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பு என்பதோடு இருக்கிறார்களாம். அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் அறங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களாம், தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களாம். அப்பேற்பட்ட தலத்தில் தீங்கு எப்படி வரும்? நீங்குவன தீங்கு நெறி, நெருங்குவன பெரும் குடில்கள். ஒரு ஊருன்னு இருந்தா நல்லா நெருக்கமா இருக்கணும், பெரும் பெரும் வீடா இருக்கணும், மாட மாளிகை கூட கோபுரங்களா இருக்கணும், அப்படி நெருங்கி இருக்கின்ற பெருங்குடில்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருந்தா ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு குழந்தைகள் இருக்கும், ஒரு தாய் தந்தை இருக்கும். அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தெரியல, அஞ்சாறு குழந்தைகள் இருந்தாலும் கஷ்டம் தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை வச்சாலே பெரும் கஷ்டமா இருக்கு. அந்த பெரும் குடில்கள் எல்லாம் சைவ வேடத்தோட இருக்காங்களாம். அந்த ஊர் எப்படி இருக்குது பாருங்க. மலர் நீலம் வயல் காட்டும் எம்மிலியம், நீல மலர்கள் எல்லாம் அந்த வயல்ல பூத்திருக்குதான். மதி காட்டும் மலர் நீடு, மதின்னா சந்திரன், அறிவுக்கு பேர் மதியன்னு ஒரு பேர், அறிவுக்கு பேர் மதியன்னு பேர், சந்திரனுக்கும் மதியன்னு பேர். அந்த அறிவு நிறைந்த இருக்கிறத அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. மதி காட்டும் மலர் நீடு, மருங்கு ஆட்டும் அணி ஊசல் பல காட்டும். அந்த நீல மலர்கள் அந்த மீன்கள் எல்லாம் போகிற பொழுது ஊஞ்சல் ஆடுதான். நீலம் என்றால் மீன். அணி ஊசல் பல காட்டும், புலரு நீலம் இருள் காட்டும், இருளுக்கு எடுத்து காட்டு நீலம். இருட்டுன்னு சொன்னா அது நீலமா தான் இருக்கணும். நீலத்தில் இருக்கிற பொருள் பிரகாசமா இருக்காது. கருப்பும் நீலமும் ஒண்ணும், அததான் இங்க சொல்கிறார்கள். புலரு நீலம் இருள் காட்டும், பொழுது உழவர் ஒளி காட்டும். உழவர்கள் எல்லாம் காலையில போறாங்களாம். களம் நீடு மனை காட்டும், கரை காட்ட பெருவளங்கள். அதாவது ஒரு ஊருன்னு இருந்தாக்கா அந்த ஊரில் விவசாயம் பண்ணாதான் பெரிய ஆளுங்க. அந்த காலத்தில் விவசாயிகள் எல்லாம் நிலச்சுவாந்தார்கள், நிலக்கிழார்கள். அந்த நிலக்கிழார் வகையில் வருகிறவர் தான் செக்கிழார் பெருமாள். அந்த காலத்தில் எல்லாம் பெரிய நிலங்கள் வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லையும் ஏறு மாடு இருக்கும். இன்னைக்கு ஏறும் கிடையாது, மாடும் கிடையாது. அந்த பெருங்குடில்கள் இருக்கின்ற இடத்தில் ஏறு பூட்டுவாங்க, அதுதான் இங்கே காட்டுகிறார்கள். உழவர் ஒளி காட்டும் நீலம் காட்டும் என்று பெருவளங்கள். விவசாயம் பண்ணாதான் பெருவளமாக இருக்கும். நம்ம பூமி விவசாய பூமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் விவசாயம் என்றைக்கும் முன்னேற முடியல. விவசாயம் பண்ணுறவன் என்னைக்கு நெல்லினுடைய விலையை அவனே நிர்ணயம் பண்ணுறானோ அன்னைக்கு தான் விவசாய நாடாக இருக்கும். நீ எடுத்தும் போய் வியாபாரி உனக்கு நிர்ணயம் பண்ணுறான். ஒரு எரு போடுகிறவன் அவன் விலை நிர்ணயம் பண்ணுகிறான், உற்பத்தி பண்ணுறவன். ஆனால் விவசாயி தான் நெல்லை உற்பத்தி பண்ணுறான், அவனால் அதுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல. இதை வாங்கிட்டு போய் மில்லில் கொடுத்து அரிசி ஆக்கினா அவன் விலை நிர்ணயம் பண்ணுறான் அரிசிக்கு, நெல்லுக்கு இவனால் பண்ண முடியல. தலத்தின் கண் விளங்கிய அத்தனை பதியில், அந்த திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் தனி
பதியில் அனைத்து வித நலத்தின் கண் வழுவாத எல்லா விதமான செல்வங்களும் இருக்குதான் அந்த குடும்பத்தில். அனைத்து வித நலத்தின் கண் வழுவாத நடை மரபில் குடியினாப்பன் விளக்கில் மனை ஒழுக்கத்தில். ஒவ்வொருத்தருடைய குலத்துக்கும் ஒரு ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அந்தணர்கள்னால் இப்படி இருக்கணும், வைசிகர்கள்னால் இப்படி இருக்கணும், செட்டியாருன்னா இப்படி இருக்கணும், யாதவாள்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. விளக்கின் மனை ஒழுக்கத்தின் மேதக நினைவோன். எப்படி சொல்கிறாங்க இவங்களுடைய குலம் என்ன? அப்பர் பெருமானுடைய குலம் என்ன? வேளாளன் குலத்தின் கண் வரும் பெருமை குறுக்கயறு தம் குடி விளங்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல வழக்கம் ஒன்று இருக்கும். ஒருத்தருக்கு அகத்தியர் பரம்பரைம்பாங்க, இன்னொருத்தருக்கு கௌதமர் பரம்பரைம்பாங்க, இன்னொருத்தருக்கு சேக்கிழார் பரம்பரைம்பாங்க, இன்னொருத்தருக்கு விஷ்ணு பரம்பரைம்பாங்க. அப்படி இந்த அப்பர் பெருமானுக்கு என்ன பரம்பரை? குறுக்கையர் அப்படின்னு ஒரு குலத்தினுடைய வழக்கம். வேளாளன் குலத்தின் கண் வளம் பெருமை குறுக்கையர் தம் குடி விளங்கும். அந்த குறுக்கையர் குடியில் அப்பர் பெருமான் திரு அவதாரம் செய்ய இருக்கிறார். யாருக்கு? அப்பேற்பட்ட ஊரில் அக்குடியின் மேல் தோன்றல்லாய பெரும் தன்மையினார் மிக்க மனையறம் புரிந்து விருந்து அளிக்கும் மேன்மையினார் ஒக்கள் வளர் பெரும் சிறப்பின் உளரானார். யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. அந்த வேளாளர் குலத்துக்குரிய ஒரு கொள்கை, வேளாளன் என்பான் விருந்து உண்ண விருந்தோடு இருப்பான்னு அர்த்தம். அதுதான் வேளாளன்னு பேர். கொண்டல் கட்டி என்று சொல்லுவார்கள். கொண்டல்னா மேகம், மேகத்தை கட்டி மழை பொழிய வைத்து விவசாயம் பண்ணுறவங்க கொண்டல் கட்டின்னு. அது இப்போ மாறி போய் கொண்டை கட்டியாக போச்சு. கொண்டல் கட்டி வேளாளர் மரபினர்னு சொல்லுவாங்க. பொதுவாக வேளாளர் என்று சொன்னால் விவசாயம் பண்ணுறவனுக்கு வேளாளர்னு பேர். அதான் வேளாண்மை துறை, அந்த விவசாயத்துறைக்கு வேளாண்மை துறைன்னு பேர். அந்த விவசாயம் செய்கிறவங்க அத்தனை பேரும் வேளாளர். அந்த வேளாளர் குலத்தில் புகழனார் என்ற தந்தையாருக்கு அப்பர் பெருமான் திரு அவதாரம் செய்கிறார். அந்த புகழனாருடைய வரலாறு பார்த்திங்கிற பொழுது வேளாளர் குடியில் பிறந்தவங்க. அவங்க வீட்டில் என்னைக்கும் விருந்து இருக்கும். அறம் புரிந்து விருந்து அளிக்கும் மேன்மையினால் ஒக்க வளர் பெரும் சிறப்பின் உளரானார். உளறு ஆனார், ரெண்டு உலர் ஆனார் போடுறார். ஏன்? அந்த குலத்துக்கு ஒன்று, அடுத்து அப்பர் பெருமான் வருகிறார் என்று ஒரு இது. திக்கு நிலவும் பெருமை திகழ வரும் புகழனார். இந்த உலகம் பூரா பரவுதான் புகழனாருடைய பேர். என்ன பேர்? சைவ வேளாளர், வேளாண்மையோடு இருக்கிறவர், பெரும் பண்ணையார், உழவு தொழிலே மேன்மையாக கொண்டவர், வருகின்ற அத்தனை பேருக்கும் விருந்து அளிக்கிறவர். அப்படி புகழ் அவருக்கு பரகுதான். அவர் மட்டும் இருந்தால் போருமா? துணைவியார் வேணும். அவருடைய பேர் என்ன?
புகழனார் தமக்கு உரிமை பொருவில் குலக்குடியன்கண் மகிழவரும் மனம் புணர்ந்த மாதினியார். அப்பர் பெருமானுடைய தாயார் பெயர் மாது இனியார். மாது இனி யார், அந்த அம்மா தான் உலகத்திலேயே பெண்கள். மாதுன்னா பெண்ணு, இனின்னா இனிமேல் யாரும் கிடையாது. அந்த அப்பர் பெருமானுடைய தாயார் தான் மாதினியார். மாதுன்னா தேனுன்னு அர்த்தம். தேன் போல பேசக்கூடியவர்கள் மாதினியார். அவர்கள் பேசுகிற பொழுதே பாட்டு வரும், அதனால தான் திருமுனை பாடி நாடு. சில பேர் பேசினாக்கா எந்திரிச்சு ஓடிடலான்னு இருக்கும், கிட்டக்கே உட்கார முடியாது. ஏன், வாயிலேருந்து பன்னீர் தெளிக்கும் சில பேருக்கு. அதனால தான் பெரியவங்கள்ட்ட போகல இப்படி கைப்பொத்தி வாய்ப்பொத்தி பேசணும். அந்த நிகழ்ச்சி இப்போ கொரோனா மூலமாக நாம் வாயில் போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரியவங்கள்ட்ட பேசுகிற பொழுது வாயை பற்றி பேசணும், பேசுகிற பொழுது இனிமையாக பேசணும், வாயில் இருந்து பன்னீர் தெளிக்கக்கூடாது. சில பேருக்கு வரும், அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் வாய் பற்றி பேசணும். இதெல்லாம் திருப்பி உலகத்துக்கு காட்டுவதற்காக இறைவன் கொடுத்த வரம் கொரோனா என்ற நோய், வாய்ப்பூட்டு போட்டுக்க என்று சொல்லி அந்த மாதினியார் வயிற்றில் அப்பர் பெருமானுக்கு முந்தி ஒரு தமக்கையார் பிறக்கிறார்கள். மகிழவரும் மனம் புணர்ந்த மாதினியார் மணி வயிற்றில் நிகழும் மலர் செங்கமல நிறை இதழின் அகவயினில் திகழவரும் திரு அணைய திலகவதியார் பிறந்தார். அப்பர் பெருமானுக்கு முன்னாடி அவருடைய அக்கா பிறக்கிறார்கள். அவங்களுக்கு திலகவதியார்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சா அப்படி வைக்கணும், இன்னைக்கு என்னென்னமோ பேர் வருது, வாயில நுழையாத பேரெல்லாம் இருக்குது, சுரேஷ், கரேஷ், அக்ஷரா, மாது இனியார். பெண்களுக்கு அப்படி பேர் வைக்கணும், திலகவதியார் அப்படி பேர் வைக்கணும், இசை ஞானியார் அப்படி பேர் வைக்கணும். இன்னைக்கு எப்படியோ பேர் வைக்கிறாங்க, போட்டு விடுங்க. அப்பர் பெருமானுக்கு அக்கா வந்து திலகவதியார்னு பேர். ஒரு குழந்தை பிறந்தா இன்னொரு குழந்தைக்கு கால இடைவெளி இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் இப்போ உத்தரவு போட்டிருக்குது. எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கணும்னு. இதை போய் சேக்கடையர் எங்கே பார்த்தாரு, எந்த சட்ட கல்லூரியில் படித்தார், இல்லை எந்த அரசாங்கத்துக்கு அவர் உத்தரவு போட்டார். ஆனால் முதலமைச்சராக இருந்தவர் தான் சேக்கடையார் பெருமான். எந்த அரசாங்கத்துக்கு அவர் உத்தரவு போட்டார், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த குழந்தை பிறக்கணும்னு இங்கே சொல்கிறார் பாருங்க. அப்பர் பெருமான் எப்போ பிறந்தாராம், திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்று அதன் பின் சில முறை ஆண்டு. சில என்ன என்ன, ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா, சில முறை ஆண்டு அகன்று அதன் பின் அழகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கும் கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகள் கழித்து அதன் பின், அது எதுக்காக வரார் அப்பர் பெருமான், அழகில் கலைத்துறை தழைப்ப, அழகின்னா உலகில், உலகத்தில் கலைத்துறை தழைக்கணும், எல்லாமே கலைத்துறைன்னு தான் பேர். பாடுறது மட்டும் கலை கிடையாது, நடனம் ஆடுகிறது மட்டும் கலை கிடையாது, விவசாயம் பண்ணுறதும் ஒரு கலை,
டிவி எடுக்கிறதும் ஒரு கலை, டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறதும் ஒரு கலை, தர்ஷன் டிவி இருப்பதும் ஒரு கலை, எல்லாம் கலையில் வரும். ஆய கலைகள் 64 என்று சொல்லுவார்கள். கலை தெரிந்தாதான் ஒரு வேலை நம்ம செய்ய முடியும். கலை தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. டிவி எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும், அப்போ தான் நல்லா ஒளிப்பதுவாதான்னு தெரியும். அதுக்கு கலை தெரிஞ்சிருக்கணும். அப்படி உலகத்தில் வாழ்வதற்கே ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும். இசைக்கு மட்டும் கலை கிடையாது, பரதநாட்டியத்துக்கு மட்டும் கலை கிடையாது, விவசாயம் செய்வது முதல் ஒரு வாத்தியாராக இருப்பதும் கலை தெரிய வேண்டும். உலகில் வரும் கலைத்துறை தழைப்ப இந்த அகில லோகத்திலையும் 7 லோகத்திலையும் கலை தழைக்க வேண்டும் என்று அப்பர் பெருமான் பிறந்தாராம். அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலர். சூரியன் உதிக்கின்ற பொழுது நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். மறைகின்ற பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போ என்று மணிவாசகப் பெருமான் சொல்லுவார். அந்த உதய சூரியத்தை பார்த்தா நம்ம கண்ணுக்கு நல்லது. அதே போல் மறைகின்ற சூரியனையும் பார்க்கலாம். மதிய வெயிலில் யார் பார்க்க முடியும்? மதிய வெயிலில் யார் பார்க்க முடியும்? மதிய வெயிலில் பார்க்க முடியாது. அந்த சூரியன் கதிர் வருகின்ற பொழுது இருள் நீங்கும், இருள் நீங்கும், ஒளி வெள்ளம் வரும், ஒளி விளக்கு ஏற்றும். மாலை பொழுது வருகின்ற பொழுது இருள் வரும், காலை பொழுது வருகின்ற பொழுது இருள் நீங்கும். சுடர் ஒளி பரந்தன சூழ்த்தி செய்யலாம் என்று 4000 திவ்ய பிரபந்தத்தில் சொல்லுவார்கள். அந்த அப்படியே அருணன் இந்திரன் திசை, இந்திரன் திசைன்னா கிழக்கு, அணுகினன் யாரு போய் அணுகிறான், சூரியன் வருகின்றானா இந்திரன் திசையில் கிழக்கில். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம், அந்த இருள் போயிட்டு வெளிச்சம் வருகிறதான். அப்படியே அப்பர் பெருமான் பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளிலெல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு உவமையாக சொல்கிறார்கள் சேக்கிழார் பெருமான். உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். அப்பர் பெருமானுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர் வைத்த பெயர் மருள் நீக்கியார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இருள் நீக்க வேண்டும் என்று அந்த பெயர் வைத்தார்களாம். ஒரு மனிதனுக்கு பெயர் வச்சா அதனுடைய அர்த்தம் தெரியணும். அர்த்தம் தெரியாத பெயர் வைக்கக்கூடாது. கோட்டீஸ்வரன் பேர் வச்சிருப்பான், அவன் எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு கையேந்திக்கிட்டு இருப்பான். அந்த பேருக்கு ஏற்ற மாரி இருக்கணும். கோட்டீஸ்வரன் பேர் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று என்ன அர்த்தம்? புண்ணிய கோடின்னு பேர் வச்சிருப்பான், குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அவன் பேர் என்ன? புண்ணிய கோடி. அதுமாரி அப்பர் பெருமானுக்கு என்ன பேர்? மருள் நீக்கியார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளெல்லாம் போக்குவதற்காக வந்தவர். அவருடைய வரலாறுலே எல்லாம் வருகிறது. அப்படி பேர் வைக்கணும், மருள் நீக்கியார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளிலே எல்லாம் நீக்குவதற்கு தான் அப்பர் பெருமானை அவதாரம் செய்த வைத்தார் இறைவன். அகில உலகத்தில் இருக்கின்ற இருள் போகும், ஒளி விளக்கு ஏற்ற கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். இந்த அவதாரம் செய்த
அப்பர் பெருமான் அவருடைய தாய் தந்தையர் பெயர் புகழனார் மாது இனியார். அவருடைய தமக்கையார் பெயர் திலகவதியார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளை நீக்க வந்த பெருமான் மருள் நீக்கியார். அவர் இந்த உலகத்தில் பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள், அதை அடுத்து வரலாறுகளே சொல்கிறேன். இந்த வாரம் அப்பர் பெருமானுடைய திரு அவதாரத்துடன் நிறைவுற்று அடுத்த வாரம் அதனுடைய தொடர் தொடங்கும் என்று சொல்லி தர்ஷன் டிவி நேயர்கள் அனைவரும் 63 நாயன்மாருடைய வரலாறை கேட்டு இன்புற்று அவர்களுடைய வழியாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை நினைத்து சிந்தித்து பிரார்த்தனை செய்து இத்துடன் நிறைவு செய்கிறேன்.